YouTube channel வாடிக்கையாளர்களே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு போல் அல்லது ஜீரோவை ஆட் பண்ணும்போது ஒரு கண்ட்ரோல் சிஸ்டத்தோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். பிரசன்டேஷனுக்கு போலாமா? இந்த வீடியோவோட லேர்னிங் அப்செக்டிவ்ஸ் என்ன அப்படினா போல ஆட் பண்றனால सिस्टम और परफॉर्मेंस है इप्परी अफेक्ट करने दे आपडी नानाइज करने दे आधे मरी जीरो वा ऐड करने बोल दे सिस्टम और परफॉर्मेंस है इप्परी अफेक्ट करने दे अपडी नानाइज करने दे आड़े दे रूट लॉकस टेक्निक है इप्परी इंदर इंड एनालिसिस को एफेक्टिव टूल आ यूज़ करने दे आपडी नानाइज करने दे वेर ओनली मेल सो इप நான் என்ன போட்டிருக்கேன் அப்படிங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு போல காமிச்சிருக்கேன். ரெண்டு போல்ஸ் இருக்கு. ரெண்டு போல்ஸ் இருந்தாலே ரூட் லோகஸ் நமக்கு நல்லா தெரியும். இப்படி தான் ஒரு ஒரு ரூட் லோகஸ் இங்க இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு ரூட் லோகஸ் இங்க இருந்து ஆரம்பிச்சு என்ன காரணம் அப்படிங்க தெரியும். ரியல் ஆக்சிஸ்ல ஒரு ரூட் லோகஸ் இருந்தால் அது எப்படி பார்க்கிறது? அந்த ஒரு பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேன்னா அதுக்கு வலது பக்கம் ஒரு போல் இருக்கிறது. ஒன்றுனா ஒற்றை இலக்கம், ஆட் நம்பர். அப்படின்னா இது ரூட் லோகஸ் செக்மெண்ட். இதுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரூட் லோகஸ் செக்மெண்டே இல்ல, ஏன்னா போல் ஜீரோ இல்ல, ஈவன் ஜீரோ. இதுக்கு இந்த பக்கம் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு போல்ஸ் இருக்கு. ரெண்டுனா எகைன் இரட்டை இலக்கம், ஈவன் நம்பர் வராது. அப்போ இங்க இருந்து ஒரு ரூட் லோகஸ் ஆரம்பிக்கணும், இங்க இருந்து ஒரு ரூட் லோகஸ் ஆரம்பிக்கணும். ரெண்டும் ஒரு இடத்துல மீட் ஆகி பிரேக் அவே ஆகி ஒன்னு இப்படி போகணும், ஒன்னு இப்படி, இன்னொன்னு இப்படி போகணும் அப்படிங்கறத நான் இந்த ரூட் லோகஸ் வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு தெரியட்டும் அப்படிங்கறதுக்காக நான் இந்த பர்టిక్యులர் இத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்த ஸ்லைட்ல அப்படி பாத்தீங்கன்னா இதே சிஸ்டம்ல இன்னும் ஒரு போல நான் ஆட் பண்ணிருக்கேன். பாருங்க, இங்க ரெண்டு போல் இருந்தது இல்லையா? प्रीवियस ஸ்லைட்ல ரெண்டு போல் இருந்தது பாத்தீங்களா ரூட் லோகஸ். இப்போ இன்னொரு போல் ஆட் பண்றனால, அதாவது ஒரு போல சிஸ்டம்ல ஆட் பண்றனால எப்படி 퍼ஃபார்மன்ஸ் மாறுதுன்னு காமிக்க போறேன். பாருங்க அடுத்ததுல பாருங்க, प्रीवियस ஸ்லைட்ல மூணு போல மட்டும் காமிச்சேன். சோ இப்போ என்ன ஆகுது அப்படிን பாத்தீங்கன்னா இப்போ மூணு போல்ஸ் இருக்கு. சோ இப்போ மூணு போல் இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படினா அதே அந்த ரூல் அப்ளை பண்ணும்போது இங்க இருந்து ஒரு ரூட் லோகஸ், இங்க இருந்து ஒரு ரூட் லோகஸ், இங்க ஆரம்பிக்கிற ரூட் லோகஸ் இங்க போய் முடிஞ்சிருது. எனிவே இது இங்க மீட் ஆகி ஒன்னு பிரேக் அவே ஆகி இப்படி போறோம். இந்த இதெல்லாம் ரூல்ஸ் அப்ளை பண்ணி தெரிஞ்சிக்கலாம்ங்கிறது அது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல நம்ம ஏற்கனவே ரூட் லோகஸ் வீடியோல நான் प्रीवियस வீடியோல போட்டுருக்கேன். प्रीवियस ரெண்டு வீடியோல. அப்ப இதுல இங்க என்ன தெரியுதா, ஸ்டேபிளா இருந்த ஒரு சிஸ்டம் அன்ஸ்டேபிள் ஆயிடுச்சு. அப்படினா ஒரு போல ஆட் பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னா சிஸ்டத்தோட ஸ்டெபிலிட்டி अफेக்ட் ஆயிருச்சுனா இந்த ரூட் லோகஸ் இப்படி போயிருது. ஆனா இந்த ரெண்டு போல்ல நார்மல் ரூட் லோகஸ் ஒண்ணு இப்படி ஒண்ணு இப்படி போறனால ரைட் ஹாஃப் ஆஃப் ஸ்பிளேனுக்கு போயிடுச்சு. ரைட், அடுத்து பாருங்க, அதே சிஸ்டம் தான். ரெண்டு போல் இருக்கிற சிஸ்டத்துல ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிருக்கேன். சோ ஜீரோவை ஆட் பண்ணும்போது எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, ஜீரோவை ஆட் பண்ணும்போது என்ன ஆயிருக்குனா பாருங்க, இங்க ஆரம்பிக்கிற ரூட் லோகஸ், இங்க ஆரம்பிக்கிற ரூட் லோகஸ் ரெண்டும் இங்க மீட் ஆகி பிரேக் அவே ஆயிருக்கு. பிரேக் அவே ஆகி பாருங்க, ஒன்னு இப்படி வருது, ஒன்னு இப்படி வருது, திருப்பி பிரேக் அவே ஆகி ஒன்னு போய் ஜீரோல முடிஞ்சிருச்சு, ஒன்னுன்னு போய் இன்ஃபினிட்டில முடிஞ்சிருச்சு. சோ அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் ஆகல, ஆனா சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ், டைனமிக் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மாறிருக்கு. இங்க பாருங்க, இங்க வந்து இப்படியே போயிடுச்சு ரூட் லோகஸ். டாமினன்ட் ரூட் லோகஸ் இப்படி போயிருச்சு. இங்க பாருங்க, ரூட் லோகஸ் போய் இந்த ரெண்டு போலுக்கு லெஃப்ட்ல போய் முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபைனலா இன்னும் மோர் ஸ்டேபிளா இருக்கு. மோர் ஓவர் இதோட நெகட்டிவ் ரியல் பார்ட் ஜாஸ்தியா இருக்கறனால ஃபைனலா போய் முடியுது. இங்க ஒரு இது ஒரு டாமினன்ட் ரூட் லோகஸ், இது நான் டாமினன்ட் ரூட் லோகஸ். அப்ப டாமினன்ட் ரூட் லோகஸோட பெர்ஃபார்மன்ஸ் இங்க இதோட மோர் நெகட்டிவா இருக்கு இதை விட. அப்படின்னா என்ன அர்த்தம், டைனமிக்கா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்ப ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, தட் இஸ் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. புரியுதா? அடுத்து பாருங்க, ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிருக்கேன் போன प्रीवियस மாதிரியே. प्रीवियसல பாத்தீங்கன்னா ஜீரோவை ரெண்டு போலுக்கு லெஃப்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து ரெண்டு போலுக்கு நடுவுல ஆட் பண்ணிருக்கேன். அப்போ ரெண்டு போலுக்கு நடுவுல ஆட் பண்ணும்போது இதான் சிஸ்டம் ஏற்கனவே தெரியும். இப்போ என்ன ஆகுதுங்கறத பார்க்கலாம். பாருங்க, ஒரு ரூட் லோகஸ் இப்படி போய் இப்படி முடிஞ்சிருது, இன்னொரு ரூட் லோகஸ் இப்படி போய் முடிஞ்சிருது. சோ அப்படினா என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டுக்கு நடுவுல இங்க ரூ இருக்கறனால இப்படி இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு இதுக்கு ஒன்னு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் பொறுத்தவரையில.
அப்போ டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி எவ்வளவு ஃபாஸ்ட் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆனோங்கிறது நம்ம எப்படி பிளேஸ் பண்றோம் ஜீரோவாங்கிறது பொறுத்துங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. இப்போ பாருங்க ஜீரோவை ப்ரீவியஸ்ல நடுவில் ஆட் பண்ணோம், அதுக்கு முன்னாடி லெஃப்ட்ல ஆட் பண்ணோம், இப்போ பாருங்க ஜீரோவை ரைட்ல ஆட் பண்ணிருக்கேன் ரெண்டு போலுக்கு நடுவில். என்ன ஆகுதுன்னு பாக்கலாமா? பாருங்க இங்க ஆரம்பிச்ச ரூட்ல ஒரு 65 முடிஞ்சிருது நான் டாமினன்ட். அப்போ என்ன ஆகுதுன்னா இது இதை கம்பேர் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி வந்து லெஸ் ஸ்டேபிள் ஆகுது ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி கம்பேர் டு திஸ். அது மட்டும் இல்லாம டிரான்சியன் ரெஸ்பான்ஸும் ஸ்லோவா இருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ ஜீரோவை வந்து எந்த இடத்துல பிளேஸ் பண்றோங்கிறத பொறுத்து ரெஸ்பான்ஸ் வந்து மாறும். ஆனா போல ஆட் பண்ணா நிச்சயமா ஸ்டேபிள் சிஸ்டமா இருந்தா அன்ஸ்டேபிள் சிஸ்டமா ஆயிருங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவா தெரிகிறது. இப்ப பாருங்க இது எல்லாத்தையும் நான் வந்து கன்சாலிடேட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா. பாருங்க இதுதான் கிவன் சிஸ்டம். ஒரு போல மட்டும் ஆட் பண்ணி சொன்னோம் பாத்தீங்களா, அது இங்க போட்டிருக்கேன். ஒரு ஜீரோவை லெஃப்ட்ல ஆட் பண்ணி போட்டிருக்கேன் பாத்தீங்களா, அது இங்க போட்டிருக்கேன். ஒரு ஜீரோவை ரெண்டுல போலுக்கு நடுவுல ஆட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, அது இங்க போட்டிருக்கேன். ஒரு ஜீரோவை வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல போட்டிருக்கேன். பாருங்க இப்ப நான் சொன்ன அத்தனை கேஸ் நாலு கேசஸுமே கன்சாலிடேட் பண்ணி ஒரு போலையும் ஜீரோவை ஆட் பண்ணா என்ன வருதுன்னு போட்டிருக்கேன். அப்ப போல ஆட் பண்றதுனால நிச்சயமா ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் ஆகுது. ஜீரோவை ஆட் பண்றதுனால பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதா அல்லது பர்ஃபார்மன்ஸ் குறையுதாங்கிறது எந்த பொசிஷன்ல ஜீரோவை ஆட் பண்றோங்கிறத பொறுத்துங்கிறது மிக மிக தெளிவாக தெரிகிறது. லெஃப்ட்ல ஆட் பண்ணா கண்டிப்பா நல்லா தான் இருக்கிற போல்ஸ் அத்தனையும் விட லெஃப்ட்ல மோர் நெகட்டிவா ஆட் பண்ணா நிச்சயமா பர்ஃபார்மன்ஸ் ஸ்டெபிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும், டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸும் இம்ப்ரூவ் ஆகும் என்பது மிக மிக தெளிவாக தெரிகிறது. சரி இப்ப பாருங்க மூணு போல் இருக்கிறத வந்து சிஸ்டமா எடுத்துட்டேன். முதல்ல ரெண்டு போல் எடுத்து வச்சு எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இதை வச்சு போல் ஆட் பண்ணா ஜீரோ ஆட் பண்ண அப்படின்னு. இப்ப இதை வந்து ஸ்டார்டிங்கா எடுத்துக்கிறேன், இதை சிஸ்டமா எடுத்துக்கிறேன். பாருங்க மூணு போல் இருக்கா, சிஸ்டமே அன்ஸ்டேபிளா இருக்கு கரெக்டுங்களா, சிஸ்டமே அன்ஸ்டேபிளா இருக்கு. இப்ப பாருங்க நான் ஒரு போல் ஆட் பண்ணிருக்கேன். பாருங்க ஒரு போல் ஆட் பண்ண என்ன வரும், பாருங்க எகைன் அன்ஸ்டேபிள் தான். ஆனா என்னன்னா ஒரு ரெண்டு ரூட் லோஸ் இப்படி போயிருது, இன்னொரு ரெண்டு ரூட் லோஸ் இப்படி போயிருது. எனிவே இந்த இதெல்லாம் அசிம்டோட்ஸ், இந்த எல்லோ கலர்ல போட்டிருக்க அசிம்டோட்ஸ். இது எப்படி வருது என்ன வருதுங்கிறதெல்லாம் நீங்க ரூட் லோக்கஸ் ரூல்ஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். நான் அதை திருப்பி இங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இங்க ஏன் இப்படி வருது, இங்க ஏன் இப்படி வருதுங்கிறதெல்லாம் அந்த ரூட் லோக்கஸ் செக்மெண்ட்ஸ் ஆன் ரியல் ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். அப்ப இங்க பாருங்க ஒரு போல ஆட் பண்ணியும் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகவில்லை, அதே மாதிரிதான் இருக்கிறது. இப்ப பாருங்க அதே மூணு போலோட ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிருக்கேன், என்ன ஆகுதுன்னு பாக்கலாமா? பாருங்க அன்ஸ்டேபிளா இருந்த சிஸ்டம் ஸ்டேபிள் ஆகி விட்டது. சோ இங்க போய் இந்த ஜீரோட முடிஞ்சிருச்சு. சோ இது வந்து இப்படி போயிடுச்சு, தட் மீன்ஸ் இது இதைவிடையே மோர் ஸ்டேபிள். பட் இதுதான் டாமினன்ட்ங்கிறதுனால இதுதான் டாமினன்ட் ரூட் லோக்கஸ்ங்கிறது. நிச்சயமா இது இதை கம்பேர் பண்ணும் பொழுது நிச்சயமா ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆகும். ஒரு ஜீரோவை வேற இடத்துல ஆட் பண்ணிருக்கேன் பாருங்க. சோ இங்க வந்து ஜீரோவை ரைட்ல ஆட் பண்ணிருக்கேன், இதுல வந்து ஜீரோவை ரெண்டு போலுக்கு நடுவில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க இது வந்து பாருங்க இப்படி போயிருக்கு. பாருங்க இதை கம்பேர் பண்ணும்போது இது இப்படி போய் இங்க முடிஞ்சுது. ஸோ இது இப்படி போய் இப்படி முடியுது அவ்வளவுதான். அஃப்கோர்ஸ் இது வந்து அந்த ரூல்ஸை பொறுத்து இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ இன்னும் மோர் ஸ்டேபிள் ஆயிடுச்சு, டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு ஜீரோ ஆட் பண்றதுனால. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மூணு போல் இருக்கு, ஒரு போல் ஆட் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி திருப்பியும் அடிதான் வாங்குது, ஜீரோவை ஆட் பண்ணும்பொழுது பாருங்க ரைட்ல போட்டா அந்த டாமினன்ட் க்ளோஸ் டு ஜேஎம்ஏ ஆக்சஸ் இருக்கு, ஆனா ஸ்டேபிள் தான். இதை கம்பேர் பண்ணும்போது ஸ்டேபிள் தான், இங்க இன்னும் மோர் ஸ்டேபிள், அதே மாதிரி டிரான்சியன் ரெஸ்பான்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ போல் அண்ட் ஜீரோவை ஆட் பண்ணும்பொழுது என்ன நடக்குதுங்கிறது ரொம்ப 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 தெளிவாக தெரிகிறது. இங்க பாருங்க இது வந்து ரூட் லோக்கஸ் ஆஃப் அ சிஸ்டம், அதாவது ரெண்டு போல் ஒரு ஜீரோ இருக்கு. பாருங்க ரெண்டு போல் ஒரு ஜீரோ இருக்கு, ரைட். இப்ப இந்த ரெண்டு போல் ஒரு ஜீரோல பாருங்க மூணு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். முதல்ல ரெண்டு போல் மட்டும் எடுத்துட்டேன், அடுத்தது மூணு அந்த ரெண்டு போல்ல போல் ஜீரோ ஆட் பண்ணும்போது என்னங்கிறது பார்த்தேன். ப்ரீவியஸ் கேஸ்ல மூணு போல வச்சு போல்ஸ் ஜீரோஸ் ஆட் பண்ணும்போது என்னன்னு பார்த்தேன். இப்போ ரெண்டு போல் ஜீரோல அதே மாதிரி பார்க்க போறேன். இதுதான் ரெண்டு போல் ஒரு ஜீரோங்களா, இது எப்படி ரூட் லோக்கஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பாருங்க இதுல நான் இப்போ ஒரு போல் ஆட் பண்றேன். பாருங்க இங்க ஒரு போல் ஆட் பண்ணிருக்கேனா, இங்க ஒரு போல் ஆட் பண்ணிருக்கேனா, என்ன இருக்கு பாருங்க. சோ இங்க இது வந்து ஸ்டெபிலிட்டி ஒன்னும் பெருசா அஃபெக்ட் ஆகல, பெருசா ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் ஆகல. பட் என்னன்னா உங்களுக்கு இங்க போய் முடியுது ஃபைனலா ஒரு ரூட் லோக்கஸ், இங்க இங்க வந்து அது கொஞ்சம் இந்த சைடுல போயிடுச்சு. ஏன்னா இது இந்த பக்கத்துல போயிருக்கிறதுனால ஸ்டெபிலிட்டி பார்த்தா இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியுது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் போல்
ரைட். அடுத்தது பாருங்க, அதே ஒரு போல ஆரிஜின்ல ஆட் பண்ணிருக்கேன். இங்க வந்து போல வந்து வேற இடத்துல ஆட் பண்ணிருக்கேன். அதாவது இங்க ரெண்டு போல ஒரு ஜீரோ இருக்கு, இந்த சைடு லெஃப்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். இங்க வந்து அதே போல ரைட்ல ஆட் பண்ணிருக்கேன். அப்ப என்ன வருது பாருங்க, ரைட். சோ போடும் பொழுது பாருங்க, இந்த இடத்துல இன்னும் ஜே ஒமேகா ஆக்சஸ்க்கு க்ளோஸரா வந்துருச்சு பாருங்க. இங்க வந்து ஜே ரொம்ப தள்ளி இருக்கு, அப்போ இங்க ஜேமே க்ளோஸ் ஆ வந்துருச்சு. ஏன்னா இங்க போல்ட் அப்படினா ஸ்டெபிலிட்டி, ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி அடி வாங்கிச்சுன்னு அர்த்தம். சோ போல ஆட் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி ஜெனரலா குறையுது. பாருங்க ஒரு ஜீரோ ஆட் பண்ணிருக்கேன் பாருங்க. ஜீரோ ஆட் பண்ணும்போது என்ன வருது பாருங்க. ஜீரோ ஆட் பண்ணும்போது என்ன இருக்கு, கிட்டத்தட்ட இதே மாதிரியான பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஜீரோவும் நான் போய் இந்த இடத்துல நான் ஆட் பண்ணிருக்கிறதுனால, ரைட். இப்ப பாருங்க ஜீரோவை நான் ஆரிஜின் ஆட் பண்ணிருக்கேன், என்ன வருதுன்னு பாருங்க. ஜீரோ ஆரிஜினல் இது வந்து உங்களுக்கு இப்படி ஆயிடுது. அதனால ஜீரோவையும் கரெக்டா ஆட் பண்ணலன்னா ஸ்டெபிலிட்டி பெருசா அடி வாங்காது, பட் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி போயிடும். அதனால டிரான்சியன் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு அடி வாங்கும். ஆனா போல ஆட் பண்ணும்போது நிச்சயமா ஸ்டெபிலிட்டி அஃபெக்டே ஆயிடும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவா தெரிகிறது. பாருங்க இப்ப ஜீரோவை இந்த இடத்துல ஆட் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, இது இங்க போய் முடிஞ்சிச்சு, இது இங்க போய் முடிஞ்சிச்சு. சோ இதை விட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் மோர் ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி தெரியுது, ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியுது. சோ இப்போ இத எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணிருக்கேன் பாருங்க. ஒரு போல ஆட் பண்ணும்போது இங்க இருந்து இது எப்படி ஆயிருக்கு, அதே போல நான் இங்க ஆட் பண்ணும்போது எப்படி ஆயிருக்கு, ஜீரோவை இந்த இடத்துல ஆட் பண்ணும்பொழுது எப்படி, இந்த இடத்துல ஆட் பண்ணும்பொழுது எப்படி, எல்லாமே போட்டிருக்க, எல்லா காம்பினேஷனும் போட்டிருக்கேன் பாருங்க. சோ இப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது ஓவராலான்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேபிள் சிஸ்டம்க்கு ஒரு போல ஆட் பண்ணா ஸ்டேபிலிட்டி அடி வாங்கிருது, அதாவது அன்ஸ்டேபிள் ஆயிடுது. அன்ஸ்டேபிள் சிஸ்டத்துக்கு ஜீரோவை ஆட் பண்ணும்பொழுது ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. அதானே பார்த்தோம் ப்ரீவியஸ்லி, அதானே பார்த்தோம் அன்ஸ்டேபிள் சிஸ்டத்தை பண்ணும்போது ஜீரோ ஆட் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுது. ஸோ பொதுவா ஒரு ஜீரோவை ஆட் பண்ணும் பொழுது டிரான்சியன் ரெஸ்பான்ஸை ஒன்றும் அஃபெக்ட் பண்ணுது அல்லது இம்ப்ரூவ் பண்ணுது, எதை பொறுத்து எந்த பொசிஷன்ல ஜீரோவை பிளேஸ் பண்றோம், எந்த பொசிஷன்ல ஜீரோவை பிளேஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்துதான் வந்து டிரான்சியன் ரெஸ்பான்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ இந்த உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும். ஸோ இந்த வீடியோல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எஃபெக்ட் ஆஃப் ஆடிங் எ போல் அண்ட் ஜீரோவை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரெண்டு போலை வச்சு பார்த்தேன், அப்புறம் மூணு போல்ஸை வச்சு பார்த்தேன், அடுத்து ரெண்டு போல் ஜீரோ வச்சு பார்த்தேன். எல்லா கேஸ்லையுமே ஒரு போல் ஆட் பண்ணுறேன், ஒரு ஜீரோவை ஆட் பண்ணுறேன், வெவ்வேறு லொக்கேஷனில் ஆட் பண்ணி என்ன வருதுன்னு பார்த்தேன். ஸோ அது எல்லாத்தையும் மூணு கேஸ்லையும் நான் அந்த மாதிரி கன்சாலிடேட் பண்ணிட்டேன். இது ஒரு கன்சாலிடேஷன், ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்சாலிடேஷன், இது ஒரு கன்சாலிடேஷன், அடுத்தது இது ஒரு கன்சாலிடேஷன். இந்த மூணு கன்சாலிடேஷன்ல இருந்து இந்த அப்சர்வேஷன்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை லேர்னிங் கம்யூனிட்டி அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி மேக்ஸிமம் பெனிஃபிட்டை டெரைவ் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் குவரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா என்னோட இமெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க என்னோட ஃபோன் நம்பருக்கு, இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். டெஃபினட்டா நான் ரிப்ளை பண்ணுவேன். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ, குட் பை.